ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு காமிக்ஸ் லீக் சீசன். நம்ம நீங்கள் பார்க்க போகிறது அல்டிமேட்ஸோட இஷ்யூ 5. யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. அண்ட் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் நம்ம கடைசி இஷ்யூவில் என்ன பார்த்துட்டு போகும் சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்ம கேரக்டர்ஸ் வந்து லைஃப் பண்ணிக்கிற மாதிரி இருப்பார். அண்ட் அது மட்டும் இல்லாமல் நம்ம எட்டர்னிட்டியும் கேரக்டர்ஸ் வந்து பேசிகிட்டு இருப்பாங்க. அண்ட் இன்னொரு பக்கம் நம்ம அல்டிமேட்ஸ் குரூப் வந்து ஆன்டிமேனை கண்டுபிடிச்சிருப்பாங்க. ஸோ நம்ம ஆன்டிமன் யார், நம்ம ப்ளூ மார்வலோட ஃப்ளாஷ்பேக் எல்லாமே வந்து நம்ம வந்து பார்த்துருப்போம். ஸோ அதுக்கப்புறமா என்ன நடக்குது அப்படின்றத வந்து இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இஷ்யூ ஆரம்பிக்கும் போதே வந்து பார்த்திங்கன்னா, நம்ம சீக்ரெட் வார்ஸை பற்றி வந்து ஒரு ஈவெண்ட் வந்து சொல்கிறாங்க. ஸோ அது வந்து சீக்ரெட் வார்ஸில் வர ஒரு சீன் அப்படின்னு சொல்லி வச்சுக்கலாம். அண்ட் சீக்ரெட் வார்ஸ் உங்கள் யாருக்கா தெரியாமல் இருந்ததுன்னா, கதை வந்து தெரியாமல் இருந்ததுன்னா மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணிங்க. நம்ம சீக்ரெட் வார்ஸ் வந்து நம்ம சேனல்லே வந்து முழுசாக போட்டுடலாம். அண்ட் அப்போ என்ன நடந்தது அப்படின்றத வந்து இப்போ வந்து சொல்கிறாங்க. ஸோ அப்போ வந்து என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஆம்னிவர்ஸ் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து உடைய ஆரம்பிச்சிது. ஸோ அது உடஞ்சி திரும்ப வந்து உருவாக ஆரம்பிச்சிது. ஸோ அந்த உருவாக்குறப்ப என்ன நடந்தது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அது எல்லாமே வந்து ஒரு சின்ன பையனோட இமேஜினேஷனால் தான் வந்து உருவாக்கப்பட்டது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இந்த இடத்துல வேறு யாரும் இல்லை, நம்ம மிஸ்டர் ஃபேண்டாஸ்டிக்கோட பையனை பற்றி தான் வந்து சொல்கிறாங்க. ஸோ ஃப்ராங்க்லின் ரிச்சர்ட்ஸ், ஸோ அவனை பற்றி தான் வந்து பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா, ஒரே ஒருத்த மட்டும் அப்போ வந்து தப்பிச்சிருந்தான். அவன் வந்து எல்லாத்துக்குமே வெளியில் இருந்தான், அதாவது இமேஜினேஷனுக்கெல்லாம் வெளியில், உங்களோட கற்பனை திறனுக்கெல்லாம் அப்பாற்பட்ட ஒரு விஷயம். ஸோ கற்பனைக்கு அப்பாற்பட்ட விஷயம்னா என்ன, நம்மளால் கற்பனை கூட பண்ண முடியாத ஒரு விஷயம் அப்படின்னு நம்ம எடுத்துக்கணும். ஸோ அந்த மாதிரி ஒரு இடத்துல போய் ஒருத்தர் வந்து மாட்டிக்கிட்டான், அது வேறு யாரும் இல்லை, தேனோஸ் தான். ஸோ அவன் வந்து இந்த மாதிரி, அது வந்து சீக்ரெட் வாஸ் ஒரு நடக்கிற ஒரு ஈவெண்ட் தான். ஸோ அதில் வந்து இந்த மாதிரி தேனோஸ் வந்து இறந்துட்டு தான் நினைப்பாங்க, பட் ஆனால் இறந்துருக்க மாட்டார். அது வந்து இந்த ஸ்டோரியோட வந்து கனெக்ட் ஆகுது. ஸோ இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, நம்ம மிஸ் அமெரிக்கா. ஸோ மிஸ் அமெரிக்கா வந்து இந்த மாதிரி ஷிப்பை வந்து வெளியில் கொண்டு வராங்க, அதாவது நியூட்ரல் ஜோன்லேருந்து அந்த கற்பனையே பண்ண முடியாத ஒரு இடம் இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னல. ஸோ அந்த இடத்துக்கு வந்து வராங்க. அண்ட் நியூட்ரல் ஜோன்லேயே வந்து பார்த்திங்கன்னா, இந்த மாதிரி கற்பனை பண்ணிலாம் வந்து ப்ளூமார் வந்து சொன்னாங்க, பட் ஆனால் இப்போ அவங்க இருக்கிற இடம் யாராலுமே கற்பனை பண்ண முடியாத ஒரு இடம், அதாவது அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா எதுவுமே இல்லை அப்படின்னு தான் வந்து அர்த்தம். எதுவுமே இல்லைனா எதுவுமே இல்லை, காத்து இருக்காது, டைம் இருக்காது, ரியாலிட்டி இருக்காது, எதுவுமே இருக்காது. ஸோ அங்கே வந்து எதுவுமே இருக்காது, அதான் உண்மை. ஸோ இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா, நம்ம மிஸ் அமெரிக்காவுக்கு வந்து உடம்பு வந்து ரொம்ப பயங்கரமான ஒரு நிலைமையில் இருக்குது. ஸோ அவங்களால வந்து அடுத்த போர்ட்டல் வந்து ஓப்பன் பண்ண முடியல, அதுக்குள்ளேயே வந்து அவங்க வந்து மயக்கம் ஆயிடுறாங்க. ஸோ அவங்க மயக்கம் ஆனதுக்கப்புறமா என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா, அவங்க ஃப்ரெண்டு கூட பேசிக்கிற சில விஷயங்கள்லாம் வந்து அவங்களுக்கு வந்து ஞாபகம் வருது. அண்ட் இன்னொரு பக்கம் நம்ம அல்டிமேட்ஸ் எல்லாமே சேர்ந்துட்டு, கமான் எந்திரி எந்திரி உனக்கு என்னாச்சு அப்படின்னு சொல்லி எழுப்பிக்கிட்டு இருக்காங்க. அவங்க வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து மயக்கத்துக்கு போக போக நம்ம ஸ்பெக்ட்ரம் வந்துட்டு, நோ நோ நோ, இவ இப்போ மயக்கம் போடக்கூடாது அப்படின்னு சொல்லி உடனே வந்து நம்ம மிஸ் அமெரிக்காவை வந்து எழுப்பி விட்டுறாங்க. ஸோ நம்ம மிஸ் அமெரிக்கா வந்து வேகமாக எந்திரிக்கிறாங்க. எந்திரிச்சு என்ன நடந்தது, என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்க, இன்னொரு பக்கம் நம்ம ஆன்டிமேன் வந்துட்டு, நம்மளை சுற்றி ஒரு கூண்டு இருக்குது, நம்மளை சுற்றி ஒரு கூண்டு இருக்குது அப்படின்னு சொல்லி அவர் திரும்ப திரும்ப அதே வந்து பேசிகிட்டு இருக்காரு. அண்ட் நம்ம கேப்டன் மார்வல் வந்துட்டு 3% தான் இருக்குது, இந்த ஷிப் வெடிக்க போகுது அப்படின்னு சொல்லி முடிக்கிறதுக்குள்ளே அந்த ஷிப் வந்து அப்படியே வெடிச்சிருது. ஸோ இப்போ இவங்க இருக்க இடம் இங்கே வந்து யாராலுமே வந்து சர்வே பண்ண முடியாது, அதாவது நம்ம ஆன்டிமேனாகவே இருந்தாலும் அவர் வந்து இறந்துருவார் தான். ஸோ இந்த டீம்லேயே அந்த இடத்துல சர்வே பண்ணக்கூடிய ஆளுங்க வந்து ஸ்பெக்ட்ரம் ஆன்டிமேன் தான், பட் ஆனால் அவங்களே வந்து இந்த இடத்துல வந்து இறந்துருவாங்க. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இது எல்லாத்துக்கும் வெளியில் இருக்குது, இது வந்து நியூட்ரல் ஜோன் கிடையாது, நியூட்ரல் ஜோனும் இதுவும் வேறு. ஸோ இவங்கெல்லாம் சாவ போகிற இந்த நேரத்தில் வந்து வேணா அப்படின்னு சொல்லி ஒரு குரல் வந்து கேட்குது பெரிய கைகளோட. ஸோ யாரும் வந்து இது எல்லாருமே வந்து யார் இது அப்படின்னு சொல்லி திரும்பி பார்க்குறாங்க. பார்த்தா நம்ம கேலக்டஸ், அதாவது நம்ம லைஃப் பிரிங்கர் வந்து நிற்கிறாரு. நான் உங்கள் யாரையுமே வந்து சாக விட மாட்டேன், எதனால்னா நீங்கள் எனக்கு ஆல்ரெடி ஒரு உதவி பண்ணியிருக்கீங்க, அது மட்டும் இல்லாமல் இங்கே எதுவுமே சாகக்கூடாது அப்படின்னு சொல்லி இப்போ நான் நினைக்கிறேன்னா மாறியிருக்கேன். ஸோ அதெல்லாம் வந்து நீங்கள் பண்ணதுனால தான். ஸோ அதுக்காக நான் திரும்ப கைமாறு பண்ணுறதை நீங்கள் நினச்சிக்கிட்டாலும் பரவாயில்ல, நான் வந்து உங்களை சாக விட மாட்டேன் அப்படின்னு சொல்லி இல்லாமல் கேலக்டஸ் வந்து அவங்களை வந்து காப்பாற்றாரு. காப்பாற்றி ஒரு சின்ன பால் மாதிரி ஒன்று வந்து கிரியேட் பண்ணுறாரு. ஸோ அதுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா நார்மல் ஸ்பேஸ் குவாண்டம் எல்லாத்தையுமே வந்து அவரால் உருவாக்க முடியும். ஸோ அந்த இடம் நம்ம பூமியில் இருக்க மாதிரி. ஸோ நம்ம கேலக்டஸால் எந்த அளவுக்கு பவர்ஸ் யூஸ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி பார்த்துக்கோங்க. இதுக்கு முன்னாடி நீங்கள் பார்த்தது எல்லாமே வந்து காஸ்மிக் பவர் எடுக்கிறதோ இல்லை கிரகங்கள் அழிக்கிறது தான், பட் ஆனால் இப்போ பாருங்கள் அவரால் வந்து ஒரு சின்ன ஸ்பேஸ் எல்லாத்தையுமே வந்து அவரால் வந்து கிரியேட் பண்ண முடியும். ஸோ அவர் வந்து சொல்கிறாரு இந்த இடத்துல, அதாவது இப்போ சொன்னல, அதாவது கற்பனைக்கு அப்பாற்பட்ட ஒரு விஷயம். ஸோ இந்த இடத்துல கேலக்டஸ் இருந்தாலே கொஞ்ச நேரத்துக்கு வந்து அவருக்கு வந்து மயக்கம் வந்துருமா. ஸோ அவராலே வந்து தாக்கு பிடிக்க முடியாத ஒரு இடம் தான் வந்து இது. நீங்கள் இங்கே என்ன பண்ணிகிட்டு இருக்கீங்க, உங்களுக்கு இங்கே என்ன வேலை, உங்ககிட்ட இருக்க டெக்னாலஜி, அதாவது பூமியில் இருக்க இரும்பு பிளாஸ்டிக் இது எல்லாத்தையும் தூக்கி போட்டு நீங்கள் இங்கே வந்துட்டீங்களா அப்படின்னு சொல்லாமல் கேலக்டர்ஸ் வந்து கேட்க, டைம் உடஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லி எல்லோரும் வந்து சொல்கிறாங்க. டைம் வந்து உடையலை, அது வந்து உங்களுக்கு இன்னும் புரியலை அப்படின்னு சொல்ல, ஒரு வேளை டைம் ஃப்ளோ ஆகிறது ஏதாவது தப்பு இருந்ததுன்னா அது என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லாமல் கேப்டன் பால் வந்து கேட்க, உடனே நம்ம கேலக்டர்ஸ் வந்துட்டு, ஓ நீ வந்து டைம் எப்படி ஃப்ளோ ஆகிறது அதை பார்க்கணும்னு நினைக்கிறியா, அப்போ அது என் கண்ணாலேயே பாரு அப்படின்னு சொல்லாமல் கேலக்டர்ஸ் வந்து சொல்கிறாரு. ஸோ இப்போ இன்னொன்று விஷயம் நல்லா கவனிச்சுக்கோங்க, நம்ம கேலக்டர்ஸால் காலம் எப்படி போகுன்றதையும் வந்து நம்மளை கேலக்டர்ஸால் வந்து பார்க்க முடியுது. அண்ட் அது அவர் பார்த்தது மட்டும் இல்லாமல் நம்ம கேப்டன் மார்வலுக்கு வந்து காட்டுறாங்க. நம்ம கேப்டன் மார்வல் வந்து அது பார்த்துட்டு என்ன இதெல்லாம் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இந்த பக்கம் நம்ம கேலக்டஸ் வந்து சொல்லிகிட்டு இருக்காரு, இந்த காலன்றது யாராலுமே வந்து ப்ரெடிக்ட் பண்ண முடியாத ஒரு விஷயம், அது வந்து ரொம்பவே மாறிக்கிட்டே இருக்க ஒரு விஷயம். ஸோ அதில் நடக்கிற ஈவெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே, அதாவது என்ன சொல்கிறது, இப்போ ஒரு விஷயம் நடக்குதுன்னா அந்த விஷயத்துக்கு வந்து ஒரு தனியாக வெயிட் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்ல, வெயிட்னா என்ன மாதிரி, இப்போ நம்மளுக்குலாம் வெயிட் இருக்குல்ல, நம்ம ஒரு ஆப்ஜெக்ட்டுக்கு வெயிட் இருக்குது, நம்மளுக்கும் வெயிட் இருக்குது, சின்னதாக ஒரு தூசியாகவே இருந்தாலும் அதுக்கும் வந்து வெயிட் இருக்குது. ஸோ அதே மாதிரி காலம் அப்படின்றதுக்கு வந்து வெயிட் இருக்குது. ஸோ காலத்துக்கும் எடை இருக்குது. ஸோ அந்த எடைகள் வந்து மாறாது, காலம் வந்து அங்கங்கே இடத்துங்களை மாற்றிக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க.
ஸோ நம்ம ஸ்பெக்ட்ரம் வந்துட்டு இப்போ என்ன என்ன சொல்ல வரீங்க, இறந்த காலமாகவே இருந்தாலும் அது மாறும் சொல்ல வரீங்களா அப்படின்னு சொல்லி கேட்க, நம்ம கேலக்டஸ் வந்து சொல்லார், நான் மாறும் சொல்ல வரல, அது இடம் மாறும் தான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி நம்ம கேலக்டஸ் வந்து சொல்லார். ஸோ அதாவது சேஞ்சுக்கும் ஷிஃப்ட் ஆகிறதுக்கும் வித்தியாசம் இருக்குல்ல, ஸோ அதுதான் வந்து இவர் வந்து சொல்லார். எப்படி சொல்கிறது, நம்ம இங்கே மோஸ்ட்லி வந்து நிறைய பேர் டோரிமோனும் பார்த்துருப்பீங்க, ஷிங்ஷானும் வந்து பார்த்துருப்பீங்க. ஸோ அதில் வந்து கதவெல்லாம் இருக்கும்ல, அந்த கதவெல்லாம் வந்து ஸ்லைடிங் டோர்ஸ் தான். ஸோ அந்த மாதிரி வந்து இவர் வந்து சொல்லார். ஸோ அது மொத்தமாக மாறாமல் அது வந்து ஸ்லைட் ஆகும் அப்படின்னு சொல்லி நம்ம கேலக்டர்ஸ் வந்து சொல்லார். சொல்லிவிட்டு காலத்தை பற்றி இன்னொரு விஷயத்தையும் வந்து சொல்லார், அதாவது காலம்னா டைம் தான். ஸோ டைமை பற்றி இன்னொரு விஷயத்தையும் வந்து சொல்லார், என்ன அப்படின்னா, இப்போ சொல்லுங்கள் டைம் வந்து உடஞ்சிருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? அதாவது இப்போ என்ன சொல்ல வர்றாரு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்ம மனிதர்களாக்கிய நம்ம எல்லாருமே வந்து காலன்றது கண்ணாடி மாதிரி நினச்சிக்கிட்டு இருக்கோம். அது வந்து பாஸ்ட் ப்ரெசன்ட் ஃப்யூச்சர் இது எல்லாமே வந்து இருக்கும். பட் ஆனால் அது உடஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி ப்ளூ மாரல்லேருந்து அல்டிமேட்ஸ் எல்லாமே வந்து நினச்சிட்டு இருக்காங்க. பட் ஆனால் நீங்கள் நினச்சிருக்கிறது தப்பு, கண்ணாடின்றது ஒரு ஃப்ளூயிட் அப்படின்னு சொல்லி சொல்லுவார். ஸோ ஃப்ளூயிட்னா என்ன, நம்ம வாட்டர் வந்து எடுத்துக்கலாம். ஸோ நம்ம கண்ணாடி அதாவது நம்ம காலன்றது வந்து பார்த்திங்கன்னா ஃப்ளூயிட் மாதிரி வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். ஏன்னா அலைகள் வர வர அங்கே இருக்க தண்ணி அதாவது ஆட்டம்ஸ் எல்லாமே வந்து மாறிக்கிட்டே தான் இருக்கும். ஸோ அந்த மாதிரி தான் வந்து காலமும், காலம் அங்கேயே தான் இருக்கும். பட் ஆனால் அது இருக்கிற இடம் வந்து மாறிக்கிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன். இன்னொரு பக்கம் நம்ம ஆன்டிபாடி வந்துட்டு எங்களை சுற்றி ஒரு கூண்டு இருக்குது, அதை பற்றி என்ன நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி கேலக்டர்ஸ் வந்து அடிக்க, நம்ம கேலக்டர்ஸ் வந்துட்டு போதும் நீங்கள் எல்லாம் தூங்குங்க அப்படின்னு சொல்லி உடனே வந்து அங்கே இருக்க எல்லாருமே வந்து தூங்க வச்சுறாரு. தூங்க வச்சுட்டு நம்ம கேலக்டர்ஸ் வந்து சொல்கிறாரு, ஸோ இப்போ நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டதே வந்து உங்களோட அறிவுக்கு எட்டாத ஒரு விஷயம். ஸோ இது உங்களுக்கு புரியலைனாலும் அதில் வந்து ஆச்சரியப்படுறதுக்கு எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. ஸோ சொல்லிவிட்டு இந்த பக்கம் மேலே வந்து திரும்பி பார்க்குறாரு. மேலே பார்த்துட்டு இவங்க பார்க்கக்கூடிய அதாவது இவங்களோட அறிவுக்கு எட்டிய விதத்தை விட நான் கொஞ்சம் அதிகமாகவே வந்து சொல்லியிருக்கேன். பட் ஆனால் இவங்களால் அதை வந்து தாங்கிக்க முடியும். பட் இன்னும் கொஞ்சம் அதிகமாக சொன்னால் கண்டிப்பாக இவங்களால் தாங்கிக்க முடியாது அப்படின்னு சொல்லி நம்ம கேலக்டர்ஸ் வந்து சொல்கிறாரு. ஸோ இன்னொரு பக்கம் நம்ம எட்டர்னிட்டியோட குவார்ட்லேருந்து திரும்பி கேட்குது. ஸோ அவங்கள விட நீ வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட் கிடையாது கேலக்டர்ஸ். ஸோ அவங்கள விட உனக்கு நிறைய தெரியும். பட் ஆனால் உன்னை விட எனக்கு நிறைய தெரியும். அதே சமயம் எனக்கு தெரிஞ்ச விஷயம் எல்லாத்தையும் உனக்கு தெரிய வச்சனா நீயும் தாங்க மாட்டேன். ஸோ நான் பேசுறது உனக்கு புரியும் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி நம்ம எட்டர்னிட்டி வந்து சொல்ல, நம்ம கேரக்டர்ஸோட கண்ணுக்கு வந்து எட்டர்னிட்டி இருக்கிற இடம் வந்து தெரியுது. ஏன்னா நம்ம எட்டர்னிட்டியால் இதுக்கப்புறம் எதுவுமே வந்து மறைக்க முடியாது. ஏன்னா இப்போ இருக்கிற இடம் வந்து அங்கே இருக்கிற இடம் வந்து அந்த மாதிரி அங்கே வந்து எதுவுமே வந்து கிடையாது, நத்திங் அப்படின்றது தான் வந்து அந்த இடத்தோட ஒரு ரூலே. ஸோ அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா நம்ம எட்டர்னிட்டி வந்து செயினால் கெட்டப்பட்டிருக்கிறத வந்து நம்ம கேரக்டர்ஸ் வந்து பார்க்குறாரு. எட்டர்னிட்டியை செயினால் கெட்டி போட்டிருக்காங்களா, என்ன நடக்குதுங்க அப்படின்னு சொல்லி நம்ம கேரக்டர்ஸ் வந்து கேட்க, அதை நீ தான் கண்டுபிடிச்ச அவனு கேரக்டர்ஸ், யார் பண்ணாங்கன்றது நீ தான் கண்டுபிடிச்சாகணும் அப்படின்னு சொல்ல நம்ம கேரக்டர்ஸும் வந்து அந்த பொறுப்பை ஏற்றுக்கிறாரு. ஸோ பொறுப்பை ஏற்றுக்கிட்டு அந்த எதுவுமே இல்லாத இடம் அதாவது நத்திங் அப்படின்னு சொல்லி சொன்னல, ஸோ அந்த இடத்துலேருந்து அவர் கையை வச்சு அதை வந்து கிழிக்கிறாரு. அது வந்து என்ன சொல்கிறது, உங்களை சுற்றி இப்போ நீங்கள் எங்கே உட்காந்து பார்க்குறீங்களோ இந்த வீடியோ வந்து எங்கே வேணால் நீங்கள் உட்காந்து பார்த்துட்டு இருக்கலாம். ஸோ உங்களை சுற்றி நீங்கள் வந்து உங்களை சரௌண்ட் பண்ணியிருக்கிறத வந்து நீங்கள் நினச்சி, உங்களை சுற்றி வந்து பார்த்தீங்கன்னா காற்று இருக்கும். காற்று வந்து நம்ம எல்லாருக்குமே எல்லாருக்கிட்டையுமே வந்து கண்டிப்பாக இருக்கும். ஸோ காற்று அடிக்கலன்னு தான் சொல்லாமே தவிர நம்மக்கிட்ட காற்று இல்லைன்னு சொல்ல முடியாது. ஏன்னா நம்மளை சுற்றி எல்லாத்துலேயுமே அந்த காத்திருக்கும். பட் ஆனால் நம்மளால் வந்து அந்த காற்றை ஃபீல் பண்ண முடியாது, ஐ மீன் ஃபீல் பண்ண முடியும் பட் ஆனால் பார்க்க முடியாது. ஸோ நீங்கள் கையை தூக்குனீங்கனாலும் சரி இறக்குனீங்கனாலும் சரி அந்த இடத்துல வந்து காற்று கண்டிப்பாக இருக்கும். ஸோ அதே மாதிரி தான் ரியாலிட்டி அப்படின்ற ஒரு விஷயமும். ஸோ ரியாலிட்டி அப்படின்ற ஒரு விஷயம் வந்து பார்த்திங்கன்னா உங்கள் கையில் இருக்க ரேகை இருக்குல்ல, ஸோ அந்த ரேகையில் ஒவ்வொரு கோடும் உங்கள் கண்ணுக்கு வந்து தெரியும். ஸோ அந்த இது வந்து காமிக்ஸில் இல்லை, நானாக வந்து சொல்லிகிட்டு இருக்கேன். ஸோ ஒரு எக்ஸாம்பிளுக்கு உங்களுக்கு புரியணும் அப்படின்ற மாதிரி, ஸோ உங்கள் கையில் வந்து ரேகைலாம் இருக்குல்ல, ஸோ அந்த ரேகையெல்லாம் வந்து ஒரு லேயராக வந்து வச்சுக்கோங்க. ஸோ உங்கள் மூஞ்சிக்கு முன்னாடியே அந்த ரேகை அளவுக்கு தான் மெலிசான லேயர்ஸ்லாம் வந்துருக்குது. ஸோ அதை விட மெலிசாகவும் இருக்கும் கிட்டத்தட்ட சொல்லணும்னா நம்ம ஆண்ட்மேனில் வேறு சப் அட்டாமிக் மாதிரி. ஸோ மைக்ரோ நானோ அட்டாமிக் சப் அட்டாமிக் இந்த மாதிரி போய்கிட்டே இருக்குல்ல, ஸோ அந்த மாதிரி ரொம்பவே மைன்யூட்டாக போயிட்டுருக்கோம் அந்த லேயர்ஸ் எல்லாமே. ஸோ அந்த லேயர்ஸ் எல்லாமே வந்து ரியாலிட்டி தான். ஸோ அந்த லேயர்ஸை நம்ம கேரக்டர்ஸ் வந்து கிழிக்கிறாரு. ஸோ அந்த லேயர்ஸை கிழிச்சிட்டு அதாவது நத்திங் அப்படின்னு சொல்லி சொன்னால, ஸோ அந்த இடத்துல வந்து ரியாலிட்டி எதுவுமே கிடையாதுல்ல. ஸோ அதை விட்டு வெளியில் வரணும்னா இந்த மாதிரி கிழிச்சு தான் வந்தாகணும். ஸோ அதை எல்லாத்தையும் கிழிச்சிட்டு நம்ம கேரக்டர் வந்து வெளியில் வராரு. ஸோ அதே இடத்துல இன்னொரு ஆள் இருக்காரு, வேறு யார், நம்ம தேனோஸ் தான். ஸோ அதே இடத்துல தான் வந்து நம்ம தேனோஸும் வந்துருக்காரு. ஸோ நம்ம தேனோஸ் வந்து கேரக்டர்ஸ் வெளியில் போகிறத பார்த்துட்டு நம்ம தேனோஸும் வந்து அதே வழியாக வந்து வெளியில் வராரு. ஸோ நம்ம காமிக்ஸில் புதுசாக ஒருத்தர் வராரு, வேறு யாரும் இல்லை, தேனோஸ் தான். ஸோ தேனோஸ் வந்து இப்போ தான் வந்து என்ட்ரி ஆகிருக்காரு. ஸோ நம்ம தேனோஸ் உள்ள என்ட்ரியாக அதோட இந்த இஷ்யூ வந்து முடிக்கிறாங்க. ஸோ இந்த இஷ்யூ உங்களுக்கு எப்படி பிடிச்சிருந்ததா இல்லையா அப்படின்னு சொல்லி மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி நான் கேட்ட மாதிரியே ஒரு விஷயம், அதாவது சீக்ரெட் வார்ஸ் உங்களுக்கு தெரியுமா தெரியாதா, வேணும்னா போடலாமா வேணாமா அப்படின்னு சொல்லி அதையும் வந்து கீழே கமெண்ட் பண்ணிடுங்க. நான் சீக்ரெட் வார்ஸ் வந்து போடனாலும் போடுறேன். ஸோ இதோட இந்த வீடியோ வந்து முடிச்சுக்கிறேன். ஸோ உங்களை யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அண்ட் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் பக்கத்துக்கு பெல் பண்ணி கிளிக் பண்ணிடுங்க. அண்ட் தேங்க்யூ கேஸ் பாய். இதே மாதிரி உங்களை வேறு ஒரு வீடியோவில் நான் வந்து பார்க்குறேன். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், தேங்க்ஸ் ஃபார் சப்ஸ்கிரைபிங் மை சேனல்.